Welcome to Healthy Food Kitchen. Today we will செய்ய போறது வரகரிசி தயிர் சாதம். வரகரிசி வந்து sugar patientக்குலாம் ரொம்ப நல்ல உணவு. கோதுமைக்கு பதிலா வரகரிசி சேர்த்துக்கலாம். இதுல சக்கரை கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது. நல்லா 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிட்டு நீங்க இப்படி தேய்ச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவா வரணும். இந்த பாருங்க இந்த மாதிரி மாவா வருது. நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த கப்ல ஒரு கப் நான் எடுத்துர்க்கேன் அரிசி. இது 100 கிராம் கப். ஒரு கப் அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதே கப்ல நீங்க வந்து 3 கப் தண்ணி ஊத்துங்க. குக்கர்ல வச்சிருங்க. மொத விசில் மட்டும் நல்லா வரட்டும். அடுத்த விசில் வந்து நீங்க வந்து ஃப்ளேமை குறைச்சு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஏனா தூர்ல புடிச்சு போயிரும் அப்புறம். மூணு கப் தண்ணி ஊத்திட்டேன். நீங்க வந்து உப்பெல்லாம் நான் போடல. நம்ம இறக்கின பிறகு உப்பு போட்டுக்கோ. மூணு சவுண்ட் கொடுத்துறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா நீங்க மசிச்சு விடணும். சூடா இருக்கையிலே வந்து நல்லா மசிச்சு விடுங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிருக்கோம். முதல் சவுண்டு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு சவுண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற 2 சவுண்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா தண்ணி குறையும் தூரில் பிடிச்சி போயிடும். இப்போ நான் வந்து உப்பு மட்டும் போட்டு ஆற வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே கரண்டியால் நல்லா அரிசியை மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போது தயிரை ஊற்றுனீங்கன்னா இந்த சூடுக்கு தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால நல்லா ஆறின பிறகு தயிர் ஊற்றுங்க. நீங்கள் வந்து உடனே சாப்பிட போகிறதா இருந்தால் மட்டும்தான் தயிர் ஊற்றணும். ஒரு 2 hours 3 hours கழித்து நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா பால் 1 டம்ளர் தயிர் 1 டம்ளர் அப்படி ஊற்றிக்கணும். இல்லாட்டி தயிர் ரொம்ப பிடிச்சி போயிடும். இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம தயிர் கலப்போம். நம்ம இப்போ நல்லா சாதத்தை மசிச்சு வச்சுருக்கோம். நான் வந்து இன்னும் 2 மணி நேரம் கழித்து தான் இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறேன். அதனால் நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். தண்ணி விடாது நல்லா கெட்டி பாலாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நல்ல தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும். ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா பாலும் தயிரும் கலந்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தயிர் சாதம். புளிக்கக்கூடாது தயிர். கொஞ்சம் நேரம் கழித்து இறுகிடும். அதனால் நான் இந்த அளவுக்கு லிக்யூடாக வைக்கிறேன். இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு பாதி மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அல்லது துருவி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஜீரகம். ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கடைசியாக கேரட். அடுப்பு அமைச்சிடலாம். இப்போ இந்த தயிர் சாதத்தில் சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்து மாதுளம்பழமோ கிரேப்ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல உணவு. வெயிட் போடாது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வரமாவில் லேசாக போட்டு பெரட்டிக்கிட்டு தேய்க்க போகிறேன். வரமாவு ரொம்ப தேவையில்லை. லேசா போட்டுக்கணும்.